மேடம் வாயை திறந்து பேச மாட்டீங்களோ? அப்ப நான் கிளம்புறம் போ. டேய், வாயில புண்ணு இருக்கடா, அதான் பேச முடியல. இதுதான் விஷயமா? வளவளன்னு பேசுறல, தேவைதான் உனக்கு. டேய், சும்மா ராணி வேற, நானே இந்த வாய் புண்ணு எப்படி வந்துச்சுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேணா உனக்கு சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த வாய்ப்புண் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமானது இந்த மலச்சிக்கல், அஜீரணம், வைட்டமின் சி அப்புறம் வைட்டமின் B12 குறைபாடு இருந்தா, அப்புறம் டோசேஜ் நிறைய இருக்க மருந்து மாத்திரை எடுத்தா கூட வாய்ப்புண் வரும்னு சொல்றாங்க. என்னடா இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கா வாய்ப்புண் வர? இது மட்டும் இல்ல. அப்போ இன்னும் இருக்கா? ஆ, இந்த தண்ணி தம் அடிக்கிறதுனால, பான் மசாலா போறதுனால, டயபெட்டிஸ் இருந்தா, குடல் அப்புறம் இறைப்பையில புண்ணு இருந்தா, இவ்வளவு டிப்ரெஷன் இருந்தா கூட வாய்ப்புண் வரும் தெரியுமா? அடேங்கப்பா, இந்த சின்ன வாய்ப்பு வர இவ்ளோ ரீசன்ஸ் இருக்காடா? ஆமா ப்ரோ. இது ஏன்டா எனக்கு மட்டும் வந்து சோதிக்குது? டேய், இது உனக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் வரும். ஆனா முக்கியமா இது பாய்ஸ் விட கேர்ள்ஸ்க்கு தான் அதிகமா வரும். அது ஏன் கேர்ள்ஸ்க்கு மட்டும் அதிகமா வரும்? சுபா, கேர்ள்ஸ் கழுத்தடி மாத்திரை எடுக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புண் வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பீரியட்ஸ் டைம்ல உங்க ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகும், அதனால கூட வாய்ப்புண் வரும். ஓஹோ, இப்ப கெஸ் பண்ண முடியுது எனக்கு எதனால வந்திருக்கும்னு. சரிடா சரிடா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த வாய்ப்புண்ணுக்கு என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா சரியா இருக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லிட்டேன். ஆ சொல்றேன். இந்த வாய்ப்புண் இருக்கும் போது பச்சை மிளகா, புளிப்பா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது. அதே மாதிரி இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்க ஃபுட்ஸும் அதிகமா சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளம் அப்புறம் பாசிப்பீரை சேர்த்து கஞ்சியா குடிக்கலாம். அப்புறம் இந்த கீரை, பசும்பால், தேங்காய் பால், புடலங்காய், பீர்க்கங்காய், நெல்லிக்காய்லாம் ஃபுட்ஸ்ல சேர்த்துக்கலாம். முக்கியமா இந்த வெள்ளை பூசணிக்காய் அப்புறம் அகத்துக்கீரை சமைச்சு சாப்பிட்டா சீக்கிரமா ரிலீஃப் கிடைக்கும். சரிடா, இதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆ, அதே மாதிரி வாய்ப்பு ரொம்ப நாளா இருந்தா அது கேன்சரா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால உனக்கு ரொம்ப நாளா வாய்ப்பு இருந்தா உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு. சரிடா முரளி, இது நிறைய நாள் இருந்தா கண்டிப்பா டாக்டரை போய் பாக்குறேன். சரிடா மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நியூஸ் சேனல் எடுத்துக்கிறப்ப ஃபாலோ பண்ணிவிடுங்க.